ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, 10ஆம் வகுப்பு ஏழு பகுதி 3 சிலப்பதிகாரம், அதோடைய நூலாசிரியர் இளங்கோவடிகள், நூல்வெளி. சிலப்பதிகாரம் புகார் காண்டத்தில் இந்திரவிழா ஊரெடுத்த காதையிலிருந்து இப்பாடப்பகுதி எடுத்தாளப்பட்டுள்ளது. 50 காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்று சிறப்பிக்கப்படுகிறது. மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறுகிறது. இது புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என 3 காண்டங்களையும் 30 காதைகளையும் உடையது. கோவலன், கண்ணகி, மாதவி வாழ்க்கையை பாடுவது மணிமேகலை காப்பியத்துடன் கதை தொடர்பு கொண்டிருப்பதால் இவை இரண்டும் இரட்டை காப்பியங்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள், சேர மரபைச் சேர்ந்தவர். மணிமேகலின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரை அருளுக என்றதால் இளங்கோவடிகளும் நாட்டூட்டம் யாம் ஒரு பாட்டுடை செய்யுள் என இக்காப்பியத்தை படைத்தார் என்பர். உரைப்பாட்டு மடை. உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். உரைப்பாட்டு மடை என்பது சிலப்பதிகாரத்தின் வரும் தமிழ் நடை. இது உரை நடைப்பாங்கில் அமைந்திருக்கும் பாட்டு. வாய்க்காலில் பாயும் நீரை வயலுக்கு திருப்புவது மடை. உரை என்பது பேசும் மொழியின் ஓட்டம். இதனை செய்யுளாக்கிய வயலில் பாய்ச்சுவது உரைப்பாட்டு மடை. பெருங்குணத்து காதலால் நடந்த பெருவழி. காவிரி பூப்பட்டினிலிருந்து கண்ணையும் கோவலனும் உறையூர் மற்றும் திருவரங்கம் வழியாக குடும்பாளர் என்னும் இடத்தை அடைந்தனர். தென்னவன் சிறுமலையிலிருந்து வலப்பக்கம் வழியாகச் சென்றால் மதுரையை அடையலாம். சிறுமலையின் இடப்பக்க வழியாகச் சென்றால் திருமால் குன்றம், அழகர் மலை வழியாக மதுரையை அடையலாம். இவ்விரண்டிற்கும் இடைப்பட்ட வழியில் சோலைகள் மிகுந்த ஊர்களும் காடுகளும் உள்ளன. அவ்வழியாகச் சென்றால் 3 வழிகளும் சந்திக்கும் மதுரை பெருவழியை அடைந்து மதுரை செல்லலாம். கோவலனும் கண்ணையும் கௌத்தியடிகளும் இடைப்பட்ட வழியிலேயே அழைத்துச் சென்றனர். மதுரையில் கணவரை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வையையின் தென்கரை வழியாக நெடுவோர் குன்றம், சுருளி மலை சென்று வேங்கை காணானால் என்னும் இடத்தை அடைந்தாள். 50 காம்பியம் முறை வைப்பு. சிந்தாமணியாம் சிலப்பதிகர ரம்படைத்தான், கந்தாமணிமே கலையுணைத்தாள் நந்தா, வளையா பதி தருவான் வாசனுக்கு கீந்தான், திளையாத குண்டலகே கேசி, திருக்கணி உலகா. இலக்கண குறிப்பு: வண்ணமும் கண்ணமும் எண்ணுமை பயில் தொழில் வினைத்தொகை. பகுப்பத உறுப்பு இலக்கணம்: மயங்கிய, மங்கு பிளஸ், இன்னு பிளஸ், இ பிளஸ், சா. மயங்கு பகுதி: இன் இறந்தகால இடைநிலை, இன் புணர்ந்து கெட்டது, இ உடம்படுமை, ஆ பெயரச்ச விகுதி. சொல்லும் பொருளும் சுண்ணம் நறுமணப்பொடி, காருகர் நெய்பவர் சாலியர், தூசு பட்டு துகிர் பவளம், வெறுக்கை செல்வம், நோடை விலை, பாசவர் வெற்றிலை விற்போர், ஓசுனர் எண்ணெய் விற்போர், மண்ணுள் வினைஞர் ஓவியர், மண்ணீட்டாளர் சிற்பி, கிளி துணி. இன்றைக்கி நம்ம 10ஆம் வகுப்பு 7 பகுதி 3 சிலப்பதிகாரத்தில் நூல்வெளி, அதுக்கப்புறம் உரைநடை மடை, பெருங்குணத்து காதலால் நடந்த பெருவெளி, 50 காப்பியம் முறை வைப்பு, இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பு இலக்கணம், சொல்லும் பொருளும் பார்த்தோம். இதுதான் இந்த இயலில் உள்ள நோட்ஸு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.